ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 20th century தொடக்கத்துல இந்திய அணிக்குன்னு நிறைய ஸ்டார்ஸ் இருந்தாங்க, சச்சின், கங்குலி, டிராவிட்னு. ஆனா இவங்களுக்கு சரியான தளபதி இல்லாம திணறிட்டு தாங்க இருந்தாங்க. இந்திய அணி தொடர் தோல்விகள், மேட்ச் பிக்சிங் புகார்கள்னு பல விஷயங்களால தடுமாறிக்கிட்டு இருந்த டைம். ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்துடாதா, திரும்பவும் இந்திய அணி நிமிர்ந்து எழுந்துடாதான்னு இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துவண்டிருந்த அணிய திரும்பவும் மீட்டெடுக்கிற இமாலய பொறுப்பை ஏற்றிருந்தாரு சௌரவ் கங்குலி. இந்தியன் கிரிக்கெட் டீம் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு சிறந்த வீரர்கள் தேவை, அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கங்குலி உணர்ந்திருந்தாரு. அந்த காலகட்டங்கள்ல ஃபீல்டிங்ல, மிடில் ஆர்டர்ல, ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருந்தது இந்திய அணி. 2003 வேர்ல்ட் கப்புக்குள்ள திறமையான ஒரு அணிய கட்டமைக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே தெளிவா இருந்தாரு கங்குலி. கங்குலியோட தீவிர தேடல்ல கிடைச்சவர் தான் யுவராஜ் சிங். பாய்ந்து பந்த பிடிக்கிற திறமை, மிடில் ஆர்டர்ல எதிரணிக்கு சிம்ம சொப்பனும், பவுலிங்லயும் சரசரன்னு விக்கெட் எடுக்கிற வேகம் அப்படின்னு பல வித்தைகளை வச்சிருந்தாரு யுவராஜ் சிங். இந்திய அணி தேடிட்டு இருந்த இந்த மேஜிக்கல் வீரர் தான் நம்ம யுவராஜ் சிங். யுவராஜ் சிங்கோட அப்பா யோகராஜ், முன்னாள் மாநில கிரிக்கெட் வீரர், தன்னோட மகனை இந்திய அணிக்கு விளையாட வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா யுவராஜ்கோ டென்னிஸ் மேலையும் ஸ்கேட்டிங் மேலையும் தான் ரொம்பவே ஆர்வம் இருந்துச்சு. ஸ்கேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த யுவராஜ் கிட்ட, நீ இனிமே கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லி அவரை முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து கிட்ட கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் விளையாட சொல்லி பாத்திருக்காரு சித்து. யுவராஜ் ஃபுல் டாஸ் பந்துல எல்லாத்துலயுமே போல்டா இருக்காரு. அந்த பையனுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க முடியாது, நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுறாரு. மனம் தளராம யோகராஜ் என்ன பண்ணாருன்னா, அவரோட மகனுக்கு அவரே பயிற்சி அளிக்க முடிவு செஞ்சாரு. டென்னிஸ் பால தண்ணியில முக்கி அதை ஹார்டாக்கி பேட்டிங் பிராக்டிஸ் கொடுத்துட்டு வந்தாரு யுவராஜோட அப்பா. நாட்கள் ஆக ஆக யுவராஜோட கேம்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது. அப்பாவான யோகராஜ்க்கு தன்னோட மகன் மேல நம்பிக்கையும் பறக்குது. யுவராஜ் சிங்க மும்பைல இருக்கிற திலீப் வெங்சர்கர் கிரிக்கெட் அகாடமி பயிற்சிக்கு அனுப்பி வைக்கிறாரு. வெங்சர்கர் கிரிக்கெட் அகாடமியில யுவராஜ் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு வாய்ப்புகளும் தேடி வர ஆரம்பிக்குது. முதல்ல அண்டர் 16 போட்டிகள்ல ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிராக தன்னோட 13 வயசுல பஞ்சாப் அணி சார்பா விளையாட ஆரம்பிச்சாரு யுவராஜ். அங்க இருந்து அடுத்த வருஷமே அண்டர் 19 போட்டிகளுக்கு ஜம்ப் ஆனாரு. தன்னோட அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸால அதுல தன்னோட முதல் செஞ்சுரி அடிக்க ரஞ்சி டிராபி போட்டிகள்ல பங்கு பெறத்துக்கான வாய்ப்பு நம்ம யுவராஜ் சிங்க்கு கிடைச்சது. ரஞ்சி டிராபி அப்ப முதல் மேட்ச்ல டக் அவுட் ஆனாலும் மனம் தளராம தொடர்ந்து விளையாடினாரு. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போதுதான் அண்டர் 19 கோச் பீகார் டிராபி ஃபைனல் போட்டியில பீகாருக்கு எதிராக விளையாடுறாரு. பீகார் அணி 357 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக பதிலுக்கு ஆடிய பஞ்சாப் அணி சார்பா இவர் மட்டுமே 358 ரன்ன, அதாவது பீகார் அணி ஒட்டுமொத்த ஸ்கோரை விட ஒரு ரன் அதிகமா அடிக்க நேஷனல் லெவல்ல கவனம் பெற்றாரு யுவராஜ். உடனே அண்டர் 19 வேர்ல்ட் கப்புக்கு இந்திய அணியில தேர்வு செய்யப்படுறாரு. கைஃப் தலைமையில போன இந்திய அணி வேர்ல்ட் கப்பை வின் பண்ணது. அந்த சீரிஸ் முழுக்க யுவராஜ் பயங்கரமா விளையாடினாரு. தி எண்ட் ஆஃப் தி சீரிஸ்ல பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்ட் அவரை தேடி வந்துச்சு. அப்ப அவரே நினைக்கல, இந்தியாவுக்கு நான் தான் ரெண்டாவது உலக கோப்பைய வாங்கி தர போற பிளேயர்னு. நல்ல வீரர்களை தேடிட்டு இருந்த கங்குலிக்கு வரப்பிரசாதமா யுவராஜ் கிடைச்சாரு. அவரை கூட்டிக்கிட்டு 2000ல நடந்த சாம்பியன்ஸ் டிராபிய ஆட போனாரு கங்குலி. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கென்யாவுக்கு எதிரான பேட்டிங்ல ஆட வாய்ப்பு கிடைக்கல. ரெண்டாவது போட்டியில குவார்டர் ஃபைனல்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில தலை சிறந்த பவுலிங் அட்டாக்கை எதிர்த்து 80 பந்துகள்ல 84 ரன்னை எடுத்து இந்தியாவை வெற்றி பெற வச்சாரு யுவராஜ். அந்த போட்டியில அவரோட ஃபீல்டிங் வேற லெவல்னு தாங்க சொல்லணும். எல்லாருமே யாரா இந்த பையன் அப்படின்னு லேசா தலைய திருப்பி யுவராஜ பாக்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. பெருசா எதுவும் ஆடாம இருந்தாலும் கங்குலி நம்பிக்கை வச்சு தொடர்ந்து யுவராஜுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு வந்தாரு. அதுக்கு கை மேல பலன் கிடைச்சது. 2002 வருஷம் சாம்பியன்ஸ் டிராபி செமி ஃபைனல் போட்டியில சவுத் ஆப்பிரிக்காவோட முதல்ல பேட்டிங் ஆன இந்தியாவுக்கு 135 ரன்னுக்கு 4 விக்கெட்டுகள் போயிருந்துச்சு. டிராவிட் கூட இணைஞ்சு க்ரூஷியலான 72 ரன் பார்ட்னர்ஷிப்பை எடுத்து, அதாவது 266 ரன்னை எடுத்து ஸ்கோரை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்தாரு நம்ம யுவராஜ்.
கேச்சஸ் வின் மேட்சஸ்னு சொல்லுவாங்க, அத இந்த மேட்ச்ல பண்ணி காட்டினாரு யுவராஜ். ஸ்மித்துக்கு பறந்து பாயிண்ட்ல கேட்ச் பிடிச்சும், ஜாண்டி ரோட்ஸ்க்கு ஃபைன் லெக் சைடுல லோ டைவிங் கேட்ச் பிடிச்சும் மொத்த மேட்சையும் இந்தியா பக்கம் திருப்பிட்டாரு. அன்னைக்கு எல்லாருமே பெருமையா பேசினாங்க, நமக்கு ஒரு சிறந்த ஃபீல்டர் கிடைச்சிட்டாருன்னு. 2002 நார்த் வெஸ்ட் டிராஃபியோட ஃபைனல்ஸ் அப்ப இந்தியா ஒன் டே கிரிக்கெட் முகத்தையே மாத்தின போட்டி அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த போட்டியில இந்தியா அணி இனிமே ஜெயிக்காதுன்னு நினைச்சு டிவியை ஆஃப் பண்ணிட்டு நிறைய பேர் தூங்க போயிட்டாங்க. காலையில எந்திரிச்சு நியூஸ் பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக், இந்தியா ஜெயிச்சிடுச்சு. அந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினவங்க ரெண்டு பேரு யுவராஜும் கைஃபும் தாங்க. 326 அப்படின்ற ஹை ஸ்கோரை சேஸ் பண்ணி இந்திய அணியோட ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் நல்ல தொடக்கத்தை தந்தாங்க. 106 ரன்கள்ல ஒரு விக்கெட் அப்படின்ற நிலையில இருந்து 146 ரன்னுக்கு 5 விக்கெட்டை எழுந்து தடுமாறினாங்க இந்திய அணி. 26 ஓவர்ல 179 ரன் அடிக்கணும், ரெண்டு சின்ன பசங்க மட்டும்தான் பாக்கி. சரி என்ன பண்ணிட போறாங்கன்னு நினைச்ச எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாங்க. ஃபின்டாஃபும் டாரன் கோ, ஆஷ்லி கில்ஸ்னு எல்லா பவுலர்ஸையும் அடிச்சு நொறுக்கி 121 ரன்னை பார்ட்னர்ஷிப் அமைச்சு வெற்றி பெற வச்சாங்க. அந்த மேட்சை வின் பண்ணதும் கேப்டன் கங்குலி சட்டையை கழட்டி சுழட்டினது தனி ஹிஸ்டரிங்க. யுவராஜ் சிங்கோட சாதனை பயணம் இந்த போட்டியில இருந்துதான் ஆரம்பமாச்சு. 2003 வேர்ல்ட் கப்கான இந்திய அணியில இடம் பிடிச்சாரு யுவராஜ் சிங். பாகிஸ்தானுக்கு எதிரா 50 ரன்ல நாட் அவுட், கென்யாவுக்கு எதிரா 58 ரன்ல நாட் அவுட்னு சில போட்டிகள்ல அவரோட தனித்துவத்தை காண்பிச்சாரு. இது எல்லாமே டீமோட வெற்றிக்கு ஒரு பெரிய உதவியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த எல்லா போட்டிகள்லயும் செஞ்சுரி அடிச்சும் விக்கெட்ஸும் எடுத்தும் செம்மையா கலக்குனாரு. யுவராஜ் அண்ட் கைஃப் இவங்க ரெண்டு பேருமே ஆஃப் சைட்ல ஃபீல்டிங்ல நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே எதிரணி பேட்ஸ்மேன் ஷாட்ஸ் ஆட பயப்படுவாங்க. ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு பாயும் புலிகளா இருப்பாங்க. ஃபீல்டிங்ல இந்திய அணியோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட் உயர்ந்ததுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம்னு எங்க வேணாலும் சொல்லலாம். 2007 வேர்ல்ட் கப் அப்ப இந்திய அணிக்கு பெரும் அதிர்ச்சியா அமைஞ்சது பங்களாதேஷ் இலங்கையோட தோற்று போனது, லீக் போட்டியில இருந்தே வெளியேறினது தான். வீரர்களோட வீடுகள்ல கற்கள் எறியப்பட்டது, ரசிகர்கள் ரொம்பவே கொதிச்சு போனாங்க. அவங்க கொதிப்ப அடுத்து வந்த T20 உலக கோப்பை அடக்குச்சுனே சொல்லலாம். அணியோட மூத்த வீரர்கள் எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கிற வகையில T20ல இந்திய அணியை உருவாக்கினாங்க. MS தோனி அந்த அணிக்கு தலைமையை ஏத்தாரு. இந்த T20 டீமுக்கு MS தோனி கேப்டனா மாறினாரு. யுவராஜ் சிங்க்கு துணை கேப்டன் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல இருந்துச்சு இந்திய அணி. அந்த போட்டியில 5வது இடத்துல களம் கண்ட யுவராஜ் சிங் இங்கிலாந்து பந்து வீச்சாளர் ஃபிளின்டாப் யுவராஜ வம்பு இழுக்க அங்க பிடிச்சது இங்கிலாந்துக்கு 7.5 நாட்டு சனி. ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட தோனியும் அம்பையர்ஸும் வந்து விலக்கி விட தன்னுடைய மொத்த கோபத்தையும் அடுத்து போட்ட ஸ்டூவார்ட் பிராடோட ஓவர்ல காமிச்சாரு யுவராஜ். பந்துகள் பறக்கலனாலும் துண்டு துண்டா செதறிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல அவர் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா அப்படின்ற சினிமா வசனம் மாதிரி தாங்க இருந்துச்சு ஸ்டூவர்ட் பிராட்டின் நிலைமை. ஒரே ஓவர்ல 6 சிக்ஸர்ஸ் அடிச்சு ரசிகர்களை அமர்க்களப்படுத்தினாரு யுவராஜ். 12 பந்துகள்ல 50 போட்டு அதிவேக அரை சதம் அடிச்ச வீரர் அப்படின்ற சாதனையும் படைச்சாரு யுவராஜ் சிங். இதுக்கப்புறமா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில 30 பால்ஸ்ல 70 ரன் அடிச்சு இந்திய அணி ஃபைனல் போகிறதுக்கு ரொம்பவே உதவினாரு. அதுக்கப்புறம் பிரெட்லி வீசின ஓவர்ல அவர் அடிச்ச 119 மீட்டர் சிக்ஸ் அந்த தொடர்ல அதிக தூரம் அடிக்கப்பட்ட சிக்ஸாவே மாறி போச்சு. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாவே அப்போ பார்க்கப்பட்டுச்சு. ஃபைனல்ஸ்ல இந்தியா பாகிஸ்தான மட்ட பண்ண அந்த டைம இந்தியன் ஃபேன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத வார்த்தையாலேயே சொல்ல முடியாதுங்க. இதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது யுவராஜ் சிங். BCCI யுவராஜ் சிக்ஸ் பால்ல சிக்ஸ் சிக்ஸர் அடிச்சதுக்காக பரிசா 1 கோடி ரூபாயை கொடுத்து கௌரவிச்சாங்க. BCCI யோட வைஸ் பிரசிடென்ட் லலித் மோடி யுவராஜ்க்கு இருக்கிறதுலயே காஸ்ட்லியான போஷ் ஸ்போர்ட்ஸ் கார பரிசளிச்சாரு. ஆடிகார் நிறுவனமும் Q5 கார யுவராஜ் சிங்க்கு கிஃப்டா கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸோட மனசுல சேர போட்டு உட்கார்ந்துட்டாரு யுவராஜ் சிங். இந்த மேஜிக் எல்லாமே அவர் அடிச்ச 6 சிக்ஸர்ஸ்ல தாங்க நடந்துச்சு. ஒன் டே T20 போட்டிகள்ல ஜொலிச்சாலும் டெஸ்ட் அணியில யுவராஜ்க்கு நிரந்தரமான இடம் கிடைக்கல. அவருக்கு அந்த ஃபார்மட் செட் ஆகல அப்படின்னு கூட சொல்லலாம். பாகிஸ்தான் கூட அடிச்ச 169 ரன்களே அவரோட அதிகபட்ச ரன்னா இருந்துச்சு. 40 போட்டிகள்ல ஆடி 1900 ரன்ஸ் மட்டுமே எடுத்திருந்தாரு.
டெஸ்ட் கிரிக்கெட்ல இடம் கிடைக்கலனா என்ன, நீ ஒயிட் பால் கிரிக்கெட்ல நீதான் ராஜான்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி 2011 வேர்ல்ட் கப் போட்டியோட முடிவுகள் எல்லாமே சொல்லாமே சொல்லிட்டு போயிடுச்சு. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்தையும் அடிச்சு விளாசினாரு யுவராஜ். உலக கோப்பையில 300 ரன்கள் பிளஸ் 15 விக்கெட்டுகள் எடுத்த முதல் ஆல்ரவுண்டர் அப்படின்ற பெருமை வேற யாருக்குமே போய் சேராதுங்க. த ஒன் அண்ட் ஒன்லி யுவராஜ்க்கு மட்டும்தான் அந்த பெருமை போய் சேரும். அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில 50 ரன்கள் பிளஸ் 5 விக்கெட் எடுத்த ஒரே வீரர் அப்படின்ற பெருமையும் யுவராஜையே சேரும். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான குவார்டர் ஃபைனல்ல இந்திய அணி 143 ரன் எடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து தவிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல சுரேஷ் ரெய்னா கூட இணைஞ்சு ஆட்டத்தை வெற்றிகரமா முடிச்ச இன்னிங்ஸ் யுவராஜ் வாழ்க்கையிலேயே ஆடப்பட்ட சிறந்த இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. 362 ரன்னு, 450 பிளஸ் ஒரு செஞ்சுரி, 4 மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ்னு எல்லா சைட்லயும் சுரண்டு சுரண்டு அடிச்சாரு யுவராஜ். யுவராஜ் புகழின் உச்சியில இருந்த அதே உலகக்கோப்பை தொடர்ல தான் யுவராஜோட கிரிக்கெட் வாழ்க்கைய புரட்டி போட்ட கேன்சரோட அறிகுறியும் தென்பட ஆரம்பிச்சது. வேர்ல்ட் கப் முடிஞ்சதுமே நடந்த மருத்துவ சோதனையில யுவராஜ்க்கு லங் கேன்சர் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அவ்வளவுதான் யுவராஜ், யுவராஜோட கிரிக்கெட் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு பல விமர்சனங்கள் வந்துச்சு. நான் திரும்ப வருவேனான்னு தெரியாது, சிகிச்சைக்கு அப்புறம் என்னோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒருவேளை நான் உயிரோட வந்தா நிச்சயம் இந்தியாவுக்காக ஆடுவேன், என் கிரிக்கெட் வாழ்க்கைய ஒரு நோய் முடிவுக்கு கொண்டு வரக்கூடாது. 2011 வருஷம் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சைக்கு முன்னாடி யுவராஜ் சிங் சச்சின் டெண்டுல்கருக்கு அனுப்பின SMS இதுதாங்க. நம்பிக்கைய விடல யுவராஜ், கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு தீவிரமான பயிற்சிக்கு அப்புறமும் திரும்பவும் கிரிக்கெட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாரு. ஆனா பழைய யுவராஜ் சிங்கா ஜொலிக்க முடியல. விளையாடணும்னு ஆர்வம் இருந்தாலும் உடல் அதுக்கேத்த மாதிரி ஒத்துழைக்கல. 2013 வருஷம் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக T20 போட்டியில 77 ரன் அடிச்சு அணிய வெற்றி பெற செஞ்சாலும் அதுக்கப்புறம் நடந்த போட்டிகள்ல நிலையான ஆட்டத்தை அவரால் ஆட முடியல. 2014 பங்களாதேஷ்ல நடந்த T20 வேர்ல்ட் கப் அப்ப இறுதி போட்டியில 21 பந்துகள்ல வெறும் 11 ரன்னை மட்டுமே இந்திய அணி எடுத்து படுதோல்வி அடைஞ்சது. அன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருந்து நீக்கப்பட்டாரு யுவராஜ். இதுக்கப்புறமா டீம்ல இருந்து யுவராஜ் நீக்கப்பட்டாரு. ஈஸியா எதையுமே விட்டு கொடுக்காதது தான் போராளியோட குணம். மீண்டும் போராட ஆரம்பிச்சாரு. ரஞ்சி போட்டிகள்ல தொடர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சாரு. 2017 அப்ப இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்ல யுவராஜ் சிங்க திரும்பவும் இணைஞ்சாரு. டீம் தடுமாறின டைம்ல MS தோனியோட இணைஞ்சு 256 ரன்னை எடுத்து மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்ல 180 ரன்களை குவிச்சாங்க. 36 வயதான ஒரு கிரிக்கெட் வீரர் கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு அப்புறமா திரும்பவும் இந்தியாவோட ஒன் டே மேட்ச்க்குள்ள வந்து அதுவும் 2வது போட்டியிலேயே 150 ரன் அடிக்கிறதுன்றதுலாம் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சாதனைங்க. சிலர் ஃபிட்னஸ் இழந்திருப்பாங்க, சில பேர் காயமடைஞ்சிருப்பாங்க, சிலர் ஒதுங்கிடுவாங்க, சிலர் ஒதுக்கப்படுவாங்க. ஆனா ஒதுக்கவே முடியாத மனிதனா திரும்பவும் வந்தவர் தான் யுவராஜ் சிங்கோட சாதனையாவே இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 3 வருஷங்களுக்கு அப்புறமா இந்தியன் ஜெர்சியோட திரும்பவும் களமிறங்கினாரு யுவராஜ். மைதானத்துல காலை வச்சதும் அவரோட கண்கள் கண்ணீரால நிரம்பிச்சு. உணர்ச்சி வசப்பட்டு உணர்வுகளற்ற நின்ற அந்த நேரத்துல எந்த TV கேமராவும் க்ளோஸ் அப்ல என் முகத்தை காட்ட முயற்சிக்காததுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு யுவராஜ் சிங் ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருந்தாரு. 2017 சாம்பியன்ஸ் டிராஃபியோட தோல்வி காரணமா அணியிலிருந்து மறுபடியும் நீக்கப்பட்டாரு. ஒரு காலத்துல கொடிக்கட்டி பறந்த IPL போட்டிகள்ல பெருசா சாதிக்க முடியல, நிறைய போட்டிகள்ல வெளியவே உட்கார வைக்கப்பட்டாரு. 2019 வேர்ல்ட் கப் அப்ப யுவராஜ் தேர்வு செய்யப்படல. போட்டிகள் நடக்கும் போதே தன்னோட ஓய்வை அறிவிச்சாரு. 2011 அப்புறமா இந்திய அணி செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேனை தேடிக்கிட்டு தாங்க இருக்கு. 8 வருஷங்கள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அந்த இடத்துக்கு ஒரு சரியான தளபதி கிடைக்கலன்னு தான் சொல்லணும். போராடுறது, வீழ்றது, அந்த வீழ்ச்சியில இருந்து எழுந்து மீண்டும் முன்னேறி நடக்கிறது எப்படி அப்படின்றத இந்த விளையாட்டு எனக்கு கற்று தந்திருக்கு. ஓய்வு அறிவிக்கும் போது யுவராஜ் சொன்ன வார்த்தைகள் தான் இது. வீழ்ச்சிகள் சில இருந்தாலும் உங்கள் எழுச்சிகள் மூலம் எங்கள் பல வருட உலக கோப்பை கனவை நிறைவேற்றிய நீங்கள் என்றும் எங்களின் முடிசூடா தளபதியேன்னு தான் யுவராஜ் சிங்கோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபீல் பண்றது.